ஹலோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டேர்ம் த்ரீல கோஆர்டினேட் ஜாமெட்ரியை பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 2.1 தேர்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் என்ன பார்க்குறோம்? இப்போ மிட் பாயிண்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த மிட் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் ஆஃப் த லைன் ஜாயினிங் 3,4 அண்ட் பி கமா 7 லைஸ் ஆன் 2x ப்ளஸ் ஒய் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஃபைண்ட். ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, அதனுடைய பாயிண்ட் வந்து 3,4 அண்ட் ஒய் கமா 7. அப்புறம் இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கட் ஆகுது இல்லையா? இந்த லைனுடைய ஈக்குவேஷன் என்னது? 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுக்கும் கிடைக்கிற மிட் பாயிண்ட், இந்த ரெண்டுக்கும் கிடைக்கிற ஏ அண்ட் பிக்கு கிடைக்கிற மிட் பாயிண்ட் வந்து லைஸ் ஆன் திஸ் ஈக்குவேஷன். அவ்வளோதான், லைஸ் ஆன் திஸ் ஈக்குவேஷன். இந்த ரெண்டுக்கும் கிடைக்கிற ஒரு எக்ஸும் ஒய்யும் இதில் என்ன செஞ்சுருக்கும்? லைஸ் ஆகி இருக்கும். அதுதான் இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் என்னது? எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இல்லையா? எக்ஸ் ஒன் என்னது? 3. எக்ஸ் டூ என்னது? பி பை டூ. ஒய் ஒன் என்னது? 4 ப்ளஸ் 7 பை டூ. அப்படி தெரியாதவங்க எப்படி சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு 3, எக்ஸ் டூ ஈக்குவல் டு பி, ஒய் ஒன் ஈக்குவல் டு 4, ஒய் டூ ஈக்குவல் டு 7. இப்படி நான் எழுத சொல்லியிருக்கேன். டைரக்டாக எழுத முடியறவங்க எழுதிக்கோங்க. அப்படி எழுதுறது எனக்கு கஷ்டமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தனித்தனியாக எக்ஸ் ஒன் 3, எக்ஸ் டூ பி, ஒய் ஒன் 4, ஒய் டூ 7 எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 ப்ளஸ் பி பை 2 கமா 11 பை 2 இப்படி நமக்கு கிடைக்குது. ஓகேயா? இது என்னது? இஃப் த மிட் பாயிண்ட் வந்து என்னது? எக்ஸ் கமா ஒய். மிட் பாயிண்ட் என்னது? எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்னது? இதுதான் எக்ஸ், இதுதான் எக்ஸ், இதுதான் என்னது? ஒய். எக்ஸ் என்னது? 3 ப்ளஸ் பி பை 2. ஒய் என்னது? 11 பை 2. எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பி பை 2, ஒய் ஈக்குவல் டு 11 பை 2. இப்போ கவனிங்க, கிவன் ஈக்குவேஷன், கிவன் ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸையும் ஒய்யும், திஸ் எக்ஸ் அண்ட் ஒய் லைஸ் ஆன் 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 நமக்கு கொடுத்துருக்காங்க. கிவன் இந்த எக்ஸ் ஒய் பாயிண்ட் இதில் என்ன இருக்குது? லைஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த எக்ஸ்லையும் இந்த ஒய்லையும் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 எக்ஸ்னுடைய வேல்யூ என்னது? 3 ப்ளஸ் பி பை 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யினுடைய வேல்யூ என்னது? 11 பை 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 2 கேன்சல், 2 கேன்சல். 3 ப்ளஸ் பி ப்ளஸ் 11 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேயா? அப்போ என்ன கிடைச்சிருது? 11 ப்ளஸ் 1 12 ப்ளஸ் 3 15. பி ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. பி ஈக்குவல் டு மைனஸ் 15. எவ்வளோ ஈஸியாக நம்ம பீனுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது நமக்கு 2 மார்க்ஸில் நமக்கு கேட்பாங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கெலாம் நிச்சயமாக பிடிக்கும். எளிதான முறையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.